தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, சென்னை மடிப்பாக்கத்தில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் தாமோதரன், இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் அளிக்கலாம். சென்னையில் போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை தடுப்பதற்காக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் மடிப்பாக்கம் பகுதியில் கடைகளில் வைத்து இந்த குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள பழக்கடை ஒன்றில் சோதனை செய்கிறார்கள். இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 12 ஹேண்ட் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்படுவதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடையில் சூர்யா என்ற 55 மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவர் விற்பனை செய்ததாக காவல்துறை அவர் கைது செய்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் மடிப்பக்கத்தை சேர்ந்த காமராஜ் தெருவில் மற்றொரு கௌதமி என்கிற பெண்ணிடமிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை தான் வாங்கியதாக அவர் கூறியதன் அடிப்படையில் அவரிடமும் விசாரணை செய்கிறார்கள் காவல்துறையினர். அதன் அடிப்படையில் அவரிடமிருந்து சில குட்கா பொருட்கள் கிடைக்கிறது. இருவரையும் அழைத்து சென்று மடிப்பக்க காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கோவிலம் பக்கத்தில் உள்ள ஒரு குடோனில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததை காவல்துறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குடோனில் கிட்டத்தட்ட ஒரு டன் குட்கா பொருட்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் காவல்துறையினர். குறிப்பாக இந்த வழக்கில் ராஜேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர் வெளி மாநிலங்களிலிருந்து அந்த குட்கா பொருளை வாங்கி கார் மூலமாக கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருள் மட்டுமல்லாது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் காவல்துறை தரப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் உட்பட ஒரு ஆண் என மொத்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுவது வாடிக்கையாக வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தாலும் கூட இதுபோன்று சென்னையில் பல பகுதிகளில் குட்கா பொருட்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஆங்காங்கே கைப்பற்றி வருகிறார்கள். நேற்றும் கூட கிட்டத்தட்ட ரயில் மூலமாக கிட்டத்தட்ட 14 கிலோ போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்பட்டது. அதையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைப்பற்றியிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக இதுபோன்று போதைப் பொருட்களை கைப்பற்றுவதும் வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு கொண்டு வருவதாக வாடிக்கையாக வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தரப்பிலிருந்து இந்த போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தவிர விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.